ஆக்ட்ரஸ் ஸ்னேகாவுக்கு இப்போ 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஆதியந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாவதா பெண் குழந்தை பிறந்தாங்க. ஸோ பெண் குழந்தை பிறக்க வேணும் அப்படின்னு தான் அவங்களோட நீண்ட நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது நிறைவேறினதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க ஸ்னேகா. ஸோ குழந்தையோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ரொம்ப ரொம்ப பார்த்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய தான் இப்போ வந்து கவனிக்கிறதுல முக்கியத்துவம் செலுத்துறதாகவும் பட வாய்ப்பு வர்றதாகவும் அதில் வந்து நடிக்கிறதுக்கு தனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து இப்போ மொட்டை போடுற ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டு கரூரில் வந்து வச்சு நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அதுக்கான ஸ்டில்ஸை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க குழந்தை பார்த்திங்கன்னா அப்படி பார்க்குறதுக்கு வந்து ஸ்னேகா மாதிரியே இருந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஃபேன்ஸ் வந்து நிறைய ரிக்வஸ்ட் பண்ணுறது நீங்கள் திருப்பியும் வந்து வெள்ளித்திரைக்காவது சின்ன திரைக்காவது வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஸ்னேகாவோட ஒரே பதில் வந்து இப்போதைக்கு நோ, குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கணும், அவள் நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தான் சின்ன திரைனாலும் வெள்ளித்திரைனாலும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பிரசன்னாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுவிதமாக டிஃப்ரெண்ட்டான கதைகளை வந்து சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக சில படங்களில் வந்து அவர் நடித்த படங்களும் ரிலீஸ் ஆகி நல்லா வந்து வெற்றிகரமாக ஓடிச்சு. ஸோ இவர் வந்து படங்களில் நடிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸ்னேகா வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசன்னாவும் ஸ்னேகாவும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு ஆட் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துருந்துச்சு. ஸோ ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ரொம்ப ரொம்ப குண்டாயிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து ஏன் இவ்வளோ குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்த்தியாக இப்போ ரொம்ப ஃபிட்டாக மாறிட்டாங்க ஸ்னேகா.